தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை அருகே புங்கவர் நத்தம் கிராமம் அருந்ததியர் காலனியைச் சேர்ந்தவர்தான் சண்முகம் வயது ஐம்பத்தி ஒன்பது விவசாய கூலி தொழிலாளி இவரது முதல் மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப தகராறு காரணமாக பிரிந்து சென்று விட்டார் இதையடுத்து மாரியம்மாள் வயது நாற்பத்தைந்து என்ற பெண்ணை சண்முகம் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் சண்முகத்திற்கு மூத்த மனைவி மூலம் இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் இரண்டாவது மனைவிதான் மாரியம்மாள் மூலம் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இவர்களின் மாரியம்மாளுக்கு பிறந்த மகனை தவிர மற்ற அனைவருக்குமே திருமணமாகி வெளியூர்களில் வசித்து வருகின்றனர் கடைசி மகன் சித்த மருத்துவ படிப்பு முடித்து கோவையில் பணியாற்றி வருகிறார் சண்முகம் தினமும் அதிகாலையில் வயல் வேலைக்கு சென்று விட்டு மத்தியத்திற்கு மேல்தான் வீட்டுக்கு திரும்புவது வணக்கம் அவரது வீட்டுக்கு எதிரே அதே பகுதியை சேர்ந்த ராமமூர்த்தி வயது இருபத்தெட்டு என்பவர் புதிய வீடு கட்டி வருகிறார் இவருக்கும் திருமணமாகவில்லை தினமும் கட்டிட தொழிலாளருடன் காலையில் ஒன்பது மணிக்கு ராமமூர்த்தி அங்கு வந்து விடுவார் அப்போது எதிர் வீட்டில் தனிமையில் இருந்த மாரியம்மாளிடம் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது கணவரான சண்முகம் வயல் சென்றதும் இருவரும் உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் இதற்காக அதிகாலை ஐந்து மணிக்கு தான் கட்டி கொண்டிருக்கும் வீட்டுக்கு வரும் ராமமூர்த்தி தன் மீது வராமல் இருப்பதற்காக ஹால்குழாய் மூலமாக கட்டப்பட்ட பகுதிகளை தண்ணீரால் நனைப்பாராம் பின்னர் சண்முகம் வீட்டிலிருந்து வயல்வேளைக்கு சென்றதுமே மாரியம்மாள் வீட்டுக்குள் சென்று அங்கு தனிமேல் இருவரும் உல்லாசமாக இருப்பதை உள்ளனர் இது அரசல் புரசலாக சண்முகத்திற்கு தெரிய வந்தது இருந்தும் மனைவி மீதுள்ள நம்பிக்கையில் அதை கண்டுகொள்ளவில்லை இந்நிலையில்தான் நேற்று வயல்வேளைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு இரவில் வீடு திரும்பிய சண்முகம் நன்றாக அசதியில் உள்ளறையிலேயே படுத்து தூங்கிவிட்டார் இன்று அதிகாலை ஆறு மணி அளவில் வழக்கம் போல மாரியம்மாள் வீட்டுக்கு வந்த கள்ளக்காரன் ராமமூர்த்தி மாரியம்மாளை உல்லாசத்திற்கு அழைத்துள்ளார் அதிகாலையில் கணவர் சண்முகம் எழுந்து வேலைக்கு விட்டார் என்று நினைத்து மாரியம்மாளும் அவருடன் வீட்டின் முன் அறையில் சென்றார் அப்போது உள்ளறையில் தூங்கிக் கொண்ட சண்முகத்திற்கு விழிப்பு ஏற்பட்டுள்ளது வீட்டில் பேச்சு குரல் கேட்கவே இந்த நேரத்தில் யார் என்று எழுந்து பார்த்துள்ளார் அப்போதுதான் முன் அறையில் மாரியம்மாள் மற்றும் ராமமூர்த்தி இரண்டு மேருமே கட்டிலில் உல்லாசமாக இருப்பதை பார்த்த சண்முகத்திற்கு கடும் ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது உடனே வீட்டில் இருந்த அறிவாலை எடுத்து இருவரையுமே சரமாரியாக வெட்டினார் இதில் ராமமூர்த்தியின் தலையும் துண்டானது மாரியம்மாளுக்கு கழுத்தில் பலத்த வெட்டு விழுந்தது இருவருமே சம்பவ இடத்திலேயே இரத்த விலத்தில் துடியுடித்து இறந்தனர் இதையடுத்து அரிவாளில் இரத்தம் சொட்ட சொட்ட சண்முகம் பசுபந்தனை போலீஸ் நிலையத்துக்கு சென்று சரணடைந்து நடந்த சம்பவத்தை கூறினார் இதையடுத்து போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்று மாரியம்மாள் ராமமூர்த்தி ஆகியோரது உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் சண்முகத்தையும் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு சொன்னா மறக்காம சேனலில் பண்ணுங்க நன்றி